வணக்கம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும், தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு நாளும் டெக்ஸ்டைல் மற்றும் பின்னலாடை தொழில்துறைக்கான செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தொழில்துறையில் நடக்கிற நிகழ்வுகளை குறித்த தலைவர்களுடைய பேட்டிகள், தொழில்துறையினுடைய கருத்துரைகள், நவீன தொழில்நுட்ப செய்திகள், இப்படி தொழில்துறையில் என்ன நடந்தாலும் அதை எதிரொலிக்கிற ஒரு ஊடகமாக நம்முடைய டெக்ஸ்டைல் நியூஸ் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் திகழ்கிறது. உங்களுடைய வளர்ச்சியே எங்களுடைய வளர்ச்சியாக நாங்கள் கருதுகிறோம். ஆகவே நம்முடைய சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து அங்கீகரித்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி தொழில்துறையில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் நம்முடைய சேனலை அறிமுகப்படுத்துங்க. இப்பொழுது நேரடியாக செய்திக்குள்ளாக வருகிறோம். சமீப காலமாக பின்னலாடை தொழில்துறையில் நிறைய வந்து சம்பவங்கள் நடந்து வருகிறது. குறிப்பாக சொல்லணும்னா, மோசடியான பேர்வழிகள், மோசடியான நபர்கள், ஏமாற்றுவதையே தொழிலாக கொண்டிருக்கிற நபர்கள் உழைத்து உருவாக்குகிற பொருளாதாரத்தையும் நிர்வாகங்களையும் உலுக்கி பார்க்குற நிறைய மோசடி சம்பவங்கள் திருப்பூரில் சமீப காலமாக நடந்து வருகிறது. வெவ்வேறு நிறுவன தலைவர்களை சந்தித்து, பின்னலாடை நிறுவனங்களை சந்தித்து ஆர்டரு கேட்டு, கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொடுத்து நற்பெயர் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பார்வை கொண்டு வந்து, காலப்போக்கில் மொத்தமாக பல நிறுவனங்களில் தங்களுடைய ஆர்டர்களை கொடுக்கறது மாதிரி கொடுத்து நஷ்டப்படுத்தி விட்டு சென்று விடுகிறார்கள். இப்படியான மோசடி நிறைய நடைபெற்று வருகிறது. அது ஊடகங்களிலும் அவ்வப்போது எதிரொலித்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த நிலையில் உள்நாட்டு பின்னலாடை உற்பத்தியாளர்கள் சங்கம் என்று அழைக்கக்கூடிய ஒரு அருமையான சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய எம்கேஎம் பாலு அண்ணன் அவங்கள வந்து தலைவராக கொண்டிருக்கிற ஒரு சங்கம் இருக்குது. இந்த சங்கத்தில் நிறைய நூற்றுக்கணக்கான உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். நிறைய அவங்க வந்து பார்த்திங்கன்னா துவங்கப்பட்டு கொஞ்ச நாட்கள்லேயே நிறைய பணிகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். கொரோனா காலங்கள்லேயும் கூட மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தொழிலாளர்களை வெறுக்கக்கூடிய நிறைய காரியங்களை அவங்க செஞ்சிகிட்ருக்கிறாங்க. இது மாதிரியான இந்த சூழ்நிலையில் நாம் இப்போது அவரை சந்திக்கிறோம். அவரிடத்துல இன்றைய தொழில்நிலைகள், தொழில்துறையில் நடக்கிற இது போன்ற சம்பவங்கள், அவங்க சங்கத்தின் மூலமாக எடுக்கிற முயற்சிகள், புதிதாக இந்த சங்கத்தில் இணைய விரும்புகிறவர்கள் என்ன செய்யணும் இப்படின்றத பற்றி எல்லாம் அவர்கிட்ட நம்ம வந்து இன்றைக்கி நேர்காணல் செய்ய போகிறோம். இப்பொழுது அவரை நாம் சந்திக்கிறோம். அண்ணா வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. அண்ணன் வந்து கொரோனாக்கு பிறகு வந்து ஒரு 4 மாதங்களுக்கு பிறகு அண்ணனை பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சி. முதல் கேள்வினா, உள்நாட்டு பின்னலாடை உற்பத்தியாளர் சங்கம் அப்படின்ற ஒரு அருமையான சங்கத்தை தொடங்கி இளைஞர்களை வழி நடத்திட்டு போனோம், அவங்கள வந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அவங்கள எல்லாம் ஒருங்கிணைக்கணும், நம்முடைய அனுபவத்தை அவங்களுக்கு கொடுத்து இந்த சங்கத்தை கட்டியமைக்க வேண்டும் அப்படின்ற உங்களுடைய பெருமுயற்சிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுக்களும் வணக்கங்களும்னா. முதலாவது கேள்வி, இன்றைய உள்நாட்டு பின்னலாடை வர்த்தகம் எப்படி இருக்குது, இந்த தொழில் எப்படி இருக்குது, ஆர்டர்லாம் எப்படி இருக்குது, அதை பற்றி அண்ணன் சொல்லுங்கள். இந்த பின்னலாடை நல்லா இருக்குது. ஆர்டர்லாம் நிறையா வந்துட்டு இருக்குது. ஆனால் செய்ய முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. இதில் மெயின் காரணம் தொழிலாளர்கள் பற்றாக்குறை தான். அதனால் அவங்க தொழிலாக நல்லா ஜம்முன்னு போயிட்டுருக்குது. பற்ற முடியல, செய்ய முடியல, செய்கிற கூட ஆளுக கூட அந்த அளவுக்கு இல்லை, இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு. அதனால தான் நாங்கள் இந்த சங்கத்தையே ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த சங்கத்தில் என்னங்கன்னா, நீங்கள் சொன்னாப்பில் முதல் சொன்ன மாதிரி நிறையா பித்திராட்டம், திருட்டு, பேட்டு, இந்த ஏமாத்துறது இதெல்லாம் நிறையா நடக்குது. அதுக்கெல்லாம் தான் நாங்கள் முதல் தீர்வு காண்பி சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னா எங்களை அணுகிறவங்க எங்களை பார்த்து நல்லா இவர் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. எங்களை ஈஸியாக நேர்மையாக உட்காந்து பேசுகிறாங்க. ஆனால் அவங்க குறைகள் நிறைய வந்து சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ நிறையா பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சுருக்குறோம்.
அப்புறம் இந்த தொழிலாளர் பற்றி இப்போ சொன்னீங்கன்னா இந்த சுய உழவு குழுவுன்னு ஒன்று ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறோம். அது கலெக்டர்கிட்டலாம் கூட சொல்லிங்களா, நாங்கள் முயற்சி பண்ணி முயற்சி எடுத்துட்டீங்க நீங்கள் அடுத்தடுத்த கட்ட போயிட்டு அதெல்லாம் போய் இந்த கிராமப்புறம் இருக்கிறதெல்லாம் ஒன்று சேர்த்து அவங்களுக்கு ஒரு குழுவாட்ட ஆரம்பித்து அங்கே பயிற்சி கொடுத்து அவங்களெல்லாம் நல்லா டெவலப் பண்ணி அப்புறம் தேவையானவங்களுக்கு நிட்மானம் கூட ஆரம்பிச்சிருக்காங்களா? ஆமா, அந்த மாதிரி நாங்களும் அந்த மாதிரி செய்யலாம்ட்டு தேவையான நிறுவனங்களுக்கு நல்ல ஸ்கில் லேபர்ஸ் வந்து சப்ளை பண்றதுக்கு பயிற்சி கொடுத்து தேவையான தொழிலாளர்களுக்கு தேவை இருக்கிறவங்களுக்கு அந்த சங்கத்தின் மூலமாகவே நீங்க வந்து இது பண்றது பண்றீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. சமீப காலமாக பின்னலாடை உற்பத்தியாளர்களை வந்து ஒரு கும்பல் வந்து ஆர்டர் கொடுக்குற மாதிரி வந்துன்னா அவங்கள ஏமாற்றிட்டு போகக்கூடிய காரியங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து உங்கள் காலங்கள்லையே நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சமீப நாட்களாக ரொம்ப வந்து இப்படி தொடர்ந்து நடக்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். இவற்றையெல்லாம் தடுப்பதற்கு உங்களுடைய சங்கத்தின் மூலமாக நீங்கள் வந்து என்ன கருத்துரை சொல்கிறீங்க? தடுப்பதற்கு சங்கத்தின் மூலமாக என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? இப்போ திருப்பூரில் சமீப காலமாக இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்தே நாம் இப்போ 40-50 வருஷமாக தொழில் செய்கிறோம். அப்போ ஆரம்பத்துலேருந்து நடந்துட்டு இருந்துச்சு. சிலர் ஏமாத்தோன்னு நினச்சேன், சில பேர் கம்பெனியில் ஆர்டர் கொடுக்குறமா கொடுக்குறாங்க, ஆர்டர் கொடுக்குறமா கொடுக்குறாங்க, அது வேறு பேசல் பண்ணுறாங்க. கடைசியில் வாங்கிட்டு போய் இப்போ வரல, செக் வரல, அது இந்த மாதிரி அளவு நிறைய இப்போ திருப்பூர்கள் வந்திருக்காங்க, நாத்தியன் வந்திருக்காங்க, இவங்களும் வந்திருக்காங்க. இங்கே உள்நாட்டிலேயே நிறைய பேர் சங்கத்துல ஆரம்பிச்சு சங்கத்தை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நாங்க இத தட்டி கேக்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. இதை மாதிரி சட்ட ரீதியாக சட்ட வல்லுநர்கள்லாம் வச்சுருக்குறோம். அவங்க ஆலோசனை பண்ணி இதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி காட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி ஸ்டெப் எடுத்து சேர்ந்தோம். ஆனால் எல்லோரும் வந்து ஒருங்கிணைச்சு வளைஞ்சு வரணும் சங்கத்துக்குள்ளே வந்தால் தான். ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுமார் 2000-க்கும் மேற்பட்ட உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் வெவ்வேறு விதமான ஆடைகளை உற்பத்தி பண்ணி தொழில் பண்ணிட்டு வராங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம சங்கம் இப்படிப்பட்ட ஒரு சட்ட பாதுகாப்பையும் இப்படிப்பட்ட ஒரு தொழில் பாதுகாப்பையும் உருவாக்கியிருக்குது அப்படின்ற செய்தி சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலே ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. உண்மையிலே அவங்க எல்லாருமே அந்த சங்கத்தில் இணைஞ்சு ஒரு ஒட்டுமொத்த சக்தியாக பயணிக்கும் போது திருட வர்றவன் மோசடி பண்ண வர்றவன் நிச்சயமாக அந்த காரியத்தை சுருக்கிடுவான், இல்லைன்னா அதை பண்ண முடியாது. நம்ம வந்து நிச்சயமாக சட்டத்துக்கு முன்னாடி நின்றுவோம் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து உங்களுடைய சங்கத்தில் உறுப்பினராக இணைவதற்கு என்னென்ன தகுதி வேணும்னா உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் தகுதிங்கிறத ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, உள்நாட்டு உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த தகுதி ஒன்றே போதும் அவங்களுக்கு. அதை வச்சாவே எங்கள் சங்கத்தை இணைஞ்சிக்கலாம். பெரிய டிமாண்ட் இல்லை எங்களுக்கு சங்கத்தில். ஏன்னா எங்கள் சங்கத்தை இணையணும், இந்த பிரச்சனை தீரணுங்கிறது தான் எங்களோட குறிக்கோள். அதுக்கு தான் எங்கள் சங்கமே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் மேற்படி இந்த மோசடினா எப்படின்னா, இப்போ பையில் வரான், நம்மகிட்ட ஆர்டர் கொடுக்குறான், கொடுத்து போட்டு ஒரு 6 மாதம் செய்கிறான், அந்த லேபிளே அவனே போட்டு தயார் பண்ணுறான். ஓ, அவனே தயார். ஆமாம், ஆர்டர் கொடுக்குற லேபிளையே லேபிளையே அவனே போட்டு தயார் பண்ணிவிட்டு நம்மகிட்ட கொஞ்சம் கை பண்ணிவிட்டு அவன் நல்லா தயார் பண்ணி அங்கே விற்கிறான். அவன் ஃபேமஸ் ஆகி போகிறது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடக்குது. இதெல்லாம் சங்கத்துக்கு போகும்போது நாங்கள் ஒரு பிரச்சனை தீர்த்து வச்சோம். அந்த மாதிரி பிரச்சனை தீர்த்து வச்சு அவன் கொஞ்சம் செட்டில்மெண்ட் பண்ணி ஒன்றுமே தப்பு பண்ணமானு சொல்லி கேஸ் போட்டதா கேஸ் வாபஸ் வாங்கப்போ சொல்லி எல்லாம் நாங்களே எங்கள் சங்கம் மூலயமா பேசி அதை தீர்வு பண்ணிட்டோம். அதனால தான் நாங்கள் என்ன சொல்லணும்னா, எல்லோரும் ஒருங்கிணைச்சு வந்தோம்னா இன்னும் நல்லா இருக்குது, நல்லா ஸ்டெப் எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு 99% எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்து தைரியமாக நான் நீட்டாக செய்யலாம், நம்ம தைரியமாக செய்யலாம், பயந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. மிக்க மகிழ்ச்சினா ஒரு மூத்த தொழில் முனைவோராக 30 ஆண்டுகளுக்கு மேலாக, ஏன் 40 ஆண்டுகளே சொல்லலாம், அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பழுத்த பழம் இந்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து உங்களை தலைவராக கொண்டு உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் ஒரு ஓரணியிலே திரண்டு ஒரு சங்கமாக உருவெடுத்து
ஒரே அணியாக பயணிக்கும் போது நீங்கள் இன்றைக்கி நம்ம கேள்விப்படக்கூடிய இந்த மாதிரி மோசடிகள்லேருந்து நிச்சயமாக தப்பிக்கலாம். இளைஞர்களை எல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கிறீங்க, உங்களுடைய அனுபவ ஞானத்தை அவங்களுக்கு கொடுத்து இப்படிப்பட்ட சங்கத்தை உருவாக்கியிருக்கிறீங்க. இந்த காணொலி மூலமாக நாம் உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு தெரிவிக்கிற ஒரு ஊடகமாக தெரிவிக்கிற கருத்து என்னென்னா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஆக அந்த ஒற்றுமையான அந்த ஒற்றுமைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது, அதை தான் அண்ணன் வந்து இப்போ சொன்னாங்க. நிச்சயமாக நீங்கள் உள்நாட்டு உற்பத்தியாளர்களாக இருந்தால் இந்த காணொலியிலே வருகிற அந்த சங்க முகவரி இருக்குது, அட்ரஸ் இருக்குது, ஃபோன் நம்பர் நாங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். இப்படிப்பட்ட ஒரு சங்கத்தில் இணைந்து பயணிக்கும் பொழுது நிச்சயமாக தொழில் பாதுகாப்பு கிடைக்கும், நல்ல பல தரப்பட்ட தயாரிப்பாளர்களை சந்திக்கலாம், சந்தேகங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அண்ணா மிக்க மகிழ்ச்சி, உங்களுடைய நல்ல நேரத்தை கொடுத்து நல்ல கருத்துரை சொன்னீங்க, மோசடி பண்ணுறவங்களுக்கு எச்சரிக்கை விடுத்தீங்க, பாதுகாப்பு கொடுப்போம்னு சொன்னீங்க. உங்களுடைய நல்ல பேட்டிக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம்.